செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வள்ளூர் குருகுளம் பள்ளியில் நடைபெற்ற இரண்டாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முதல் 15 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பணகுடி புனித அண்ணால் ஐசிஎஸ்இ பள்ளியின் முதலாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற இவ்விழாவில் அருட்சகோதரர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருமலைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி வருணிதா நூலகம் அமைத்து தரக்கோரி விழுப்புரம் ஆட்சியர் பழனியிடம் மனு அளித்தார். மாணவியின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக பள்ளியில் நூலகம் அமைக்க கூடுதலாக புத்தகம் வழங்குவதாக உறுதியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தேன்பாக்கம் பகுதியில் உணவக பணியாளர்களின் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உணவக உரிமையாளர் பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு அரசு தேர்வை எதிர்கொள்வது, நினைவு திறன் வளர்த்தல் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். தேனி மாவட்டம் அழகர்சாமிபுரம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் குற்ற செயலில் தொடர்புடைய நபர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்வது இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த மாத்திரைகள் அறுவை சிகிச்சையின் போது வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுவது என்று தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கழனிவாசல் கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு 6 ஆண்டுகளாக ஊதியம் வழங்காததை கண்டித்து கல்வி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஆசிரியைகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆரப்பள்ளம் அருகே பலமுறை மனு அளித்தும் சாலை வசதி செய்து தராததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்து வெளிவரும் கரித்துகள்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி மார்ச் 28ஆம் தேதி அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவுள்ளதாக அச்சங்கத்தின் மாநில தலைவர் அன்பரசன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.